நம்மள சிலருக்கு காஃபி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஆனால் சிலருக்கு காஃபி ஒரு எமோஷன். அதே மாதிரி தான் கார்ஸ். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு டேயில் ஒரு டிரைவ் போயிட்டு வரும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். ஆனால் சிலருக்கு வந்து கார்ஸ்னாலே ஒரு எமோஷன். சில காஃபி பீனுக்கு ரிச்சான ஹிஸ்ட்ரி, அரோமா, ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி சில கார்ஸுக்கு ஒரு ரிச்சான ஒரு ஹிஸ்ட்ரி, கிரேஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கார் தான் நீ பார்க்க போகிறோம். இதுதான் நான் சொன்ன கப் ஆஃப் காஃபி, சாரி கார். இன்னைக்கு வந்து நம்ம 2022 இருக்கிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய கார்ஸ், நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ஹேஷ்பேக்ஸ்னு சொன்னால் ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸ், என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்ஸ், A1 அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருக்குது. ஆனால் 90's பார்த்தோம்னா கார்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு லக்ஸுரியான காம்பனன். ஏன்னா எல்லாருக்குமே கார்ஸ் வந்து அஃபோர்டபுளாக வாங்க முடியாது. அந்த காலகட்டத்தில் மாருதியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, அவங்கக்கிட்ட மாருதி 800, அதுக்கப்புறம் சென், அதுக்கப்புறம் எஸ்டீம், மாருதி 1000 சொல்லக்கூடிய அந்த செதான் இருக்கும். அதில் நம்மளோட மிடில் கிளாஸ் பையர்ஸ், என்ட்ரி லெவல் பையர்ஸ் எல்லாருமே வந்து மாருதி 800 தான் ஃபஸ்ட்டு ஒரு முதல் காராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ட்ரி லெவல் காரான 800 வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக தெரியும். அந்த பாயிண்ட்டில் நிறைய பேரோட சாய்ஸில் வந்தது தான் சென். ஜென் வந்து 1993 லான்ச் பண்ணுறாங்க. ஜென் இசட்டிஎன்னை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 0 என்ஜின் நாய்ஸ்னு வந்து அவங்க பிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கார்ஸ்னாலே கொஞ்சம் க்ரூடாக என்ஜின் ரவுஸில் ஹை நாய்ஸியாக இருக்கும். ஆனால் இந்த கார் வந்து அந்த 1000 cc என்ஜின் ரொம்ப ரிஃபைன்டாக ஒரு ஃபன் டு டிரைவோட ஒரு பாயிண்ட்டோட வந்திருந்தது. அந்த பீரியடில் வந்து ஆக்சுவலி இந்த கார் வந்து ரொம்ப ஹாட்டான கார். ஏன் நான் வந்து ஹாட்டான காருன்னு திருப்பி எடுத்து சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம மாடர்னான ஏகப்பட்ட கார்ஸை பார்த்தா கூட இன்றைக்கி ஒரு சென்னை வந்து வெல் மெயின்டைன்டாக பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கிறது மாதிரி தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் சென் வந்து 1993 2006 வரைக்கும் 13 ப்ரொடக்ஷனில் இருந்து, இந்த ப்ரொடக்ஷனில் இருந்த பீரியடில் பார்த்தோம்னா இவங்க வந்து சென் கிளாசிக்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாசிக் வெர்ஷன் லிமிடெட் எடிஷனாக கொண்டு வந்திருந்தாங்க. கூட சென் கார்பன் அண்ட் சென் ஸ்டீல்னு சொல்லி 3-door version நம்ம இந்தியாவில் ரொம்ப நம்ம பார்க்க முடியாத ஒரு வெர்ஷன். அதாவது ரியர் டோர் இருக்காது, ஃப்ரண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் டோர்ஸ் மட்டும் இருக்கும், ரியர் ஹேச் இருக்கும். லிமிடெட் எடிஷனாக கொண்டு வந்திருந்தாங்க. 300 பீசஸ் கார்பன், 300 பீஸ் சில்வர், 300 பீஸ் ரொம்ப ஹாட்டாக விற்று போச்சு. இன்னைக்கு கூட கார் கலெக்டர்ஸுக்கு இடையில் அந்த சென் கார்பன் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நாங்கள் கூட சேனலுக்கு சென் கார்பன் இல்லை ஸ்டீல் வந்து சேனலுக்காக தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வெல் மெயின்டைன்டான ஸ்டாக் வெர்ஷன் ஒன்று கிடைக்கவே இல்லை இன்னும். சென் வந்து ஆக்சுவலி மாருதி சுசுகிக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் கார்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கண்டிப்பாக ஒரு சென்னை வந்து அவங்க ஓன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு கார் ஆஃப் இந்தியான்னு கூட இந்த பாயிண்டில் சென்னை முதல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் காரை வந்து வெளிநாட்டுக்கு அவங்க செல் பண்ணிட்டு இருந்தது கூட சென் தான். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு சென் அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த சென் இந்தியாவில் சென்னு சொல்லப்படுது. நிறைய கண்ட்ரிஸ்ல பார்த்தோம்னா சுசுகி ஆல்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சென்ல பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின், ஒரு டீசல் இன்ஜின் இருந்தது. பெட்ரோல் இன்ஜின் நமக்கு தெரியும், அந்த ஜி சீரிஸ் 1000 cc இன்ஜின், இப்போதான் அது K10 K series சொல்லுவாங்க. முன்னாடி அது ஜி சீரிஸ்ல இருந்தது. ஒரு 98-99 காலகட்டத்தில் பார்த்தோம்னா சென்னுக்கு ஒரு கரெக்டான ஒரு போட்டி வந்து மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சு. ஏன்னா இண்டிகாவோட எமர்ஜென்ஸ் வந்து மார்க்கெட்ல சென்னுக்கு ஒரு போட்டியை கொடுத்தது. ஆனால் ஸ்பேஸ் ஆன் ஆஃபர்ல பார்க்கும்போது கண்டிப்பாக சென் இண்டிகாவுக்கு போட்டி கிடையாது. இண்டிகா வந்து உள்ள நிறைய ஸ்பேஸ்ல இருக்கு, இது கொஞ்சம் டைட் ஆன் ஸ்பேஸ் தான். ஆனா என்ஜின்ல வந்து போட்டி இருந்தது. ஏன்னா இண்டிகா வந்து டீசல் என்ஜின்ல வந்திருந்தது. அப்ப மாருதி கண்டிப்பா ஒரு டீசல் என்ஜின் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1.5 liter ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரே பிஜியோசோ ஸ்டட் ஃபைவ் சொல்லி ஒரு டீசல் என்ஜினை வந்து லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம கூட இன்னைக்கு அந்த டீசல் மாடல் தான் இருக்கு, டிஐன் அந்த பேட்ஜிங் உங்களுக்கு தெரியும். டீசல் என்ஜினோட ஒரு கான்செப்ட் சொல்ல போனா வந்து என்னன்னா, இது நேச்சுரல் ஆஸ்பிரேட் டீசல் என்ஜின். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம டீசல் என்ஜின்ஸ் எல்லாமே டர்போ. பெட்ரோல் என்ஜின்ஸ்ல கூட நம்ம டர்போ பார்க்கறோம், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் டீசல் என்ஜின்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு ஹை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜினாக இருந்தால் கூட இதோட பிஎஸ் பவர் ரேட்டிங்கும் டார்க் ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கு. 57 PS 96 Nm டார்க் தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு உள்ள அந்த டியூனிங், அந்த என்ஜினோட கேலிபிரேஷன்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் சென்னுக்கு இன்னொரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உருவாக காரணம் என்ன பார்த்தோம்னா, அந்த பெட்ரோல் என்ஜின் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப பெப்பியாக, ரொம்ப ரிஃபைன்டாக, ரொம்ப டைனாமிக்கலி சாலிடாக இருக்கும். அந்த காலகட்டத்திலே சென் வந்து ஹேஷ்பேக்ஸ்லேயே ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு கார்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட நிறைய பேர் அந்த கார்ஸை வந்து
வந்து விரும்புறதுக்கான காரணம் பார்த்தோம்னா, இந்த கார்ஸ் வந்து பக்காவா நம்மளால வந்து மாடிஃபை பண்ணி வைக்க முடியும். இந்தியாவில நிறைய ரேஸ்ல கூட சென் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, நிறைய ரேசஸோட பொசிஷனா கூட சென் ஸ்டில் இருந்துட்டு இருக்கு. இதோட கர்வ் வெயிட் பார்த்தோம்னா 765 830 கிலோ வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலி டீசல் வந்து 830 கிலோ. இந்த கார் வந்து ஒரு லோ ஃபுளோர் கார். நான் உட்கார்ந்து இருக்கிற ஆங்கிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பானட் வந்து எவ்வளவு ஸ்லோப்பிங்கா இந்த ஹைட்ல தான் இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஹேட்ச்பேக்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது, 165 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஆனா எங்கேயுமே பெருசா ஸ்கிராப் பண்ணாது, நம்ம கொஞ்சம் பார்த்துதான் வந்து பெரிய பம்ப்ஸ்ல எல்லாம் வந்து கரெக்டா நெகோசியேட் பண்ணணும். இந்த காரோட லெந்த் பார்த்தோம்னா 3.4 மீட்டர்ஸ் தான், ஹைட்டும் ரொம்ப கம்மி தான். நீங்க இந்த பாயிண்ட்ல பார்த்துருக்கக்கூடிய நீங்க வந்து இன்னைக்கு கார்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஏன் சென்னை பத்தி நம்ம பேசுறோம் நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில கார்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கோட, அதுவும் ஒரு கல்ட் ஃபாலோயிங்கோட இன்னைக்கும் நிறைய பேரோட மெமரிஸ்ல கார்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய, நான் முதல்ல அதை திருப்பி சொல்லியிருந்தேன், திருப்பி ஒருக்கா கூட சொல்றேன், நிறைய லக்ஸுரி கார்ஸ் இப்போ வச்சிருக்கிறவங்க அவங்களோட கேரேஜ்ல கண்டிப்பா அவங்களோட போர்ஸ்ல வந்து இந்த சென் இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கூட ரிலையபிலிட்டி ஒரு ஃபேக்டர். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஒரு டீசல் என்ஜின் கார் இன்னைக்கு நம்ம ஓட்டினா கூட அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெட்டரா தான் தெரியுது. நிறைய சென் வந்து ரியல் டைம்ல நம்ம ரோட்ல ஓடுறத பாக்குறோம். மாடிபிகேஷன் ரீபில்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது தான் இதோட பாயிண்ட். ஆக்சுவலி இந்த காரை வந்து சரி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பழைய மெமரிஸ் வந்ததுனாலதான் ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கார்ஸ் வாங்குறவங்க வந்து ஒரு காரோட இங்கிரஸ் எப்படி இருக்கு, எக்ரஸ் எப்படி இருக்கு, கூட ரிக்கோ சென்சர் இருக்கா, நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல கார்னு சொல்லக்கூடியது ஒரு லக்ஸுரியான கான்செப்ட். அவங்களோட ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஒரு கார் லக்ஸுரியா போகணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதிலாக பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல போகணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் கார்ஸ் எல்லாமே இருக்கும். ஓல்டு ஸ்கூல் டைப் ஃபிளாட் டோர் ஹேண்டில்ஸ். இன்னைக்கு நம்ம 90° ஓப்பனிங் டோர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். இது 90° எல்லாம் ஓப்பனிங் இல்லை. நமக்கு வந்து இன்னைக்கு எஸ்யூவியோட ட்ரெண்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் எஸ்யூவி எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா கார்ஸ் வந்து ஹை ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும், நம்ம இங்கிரஸ் எக்ரஸ் எல்லாம் பிடிக்கும். இந்த காரை நீங்க பாருங்க எவ்வளோ லோ ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும், கோ கார்ட்ல உட்கார மாதிரி இருக்கு. நான் உட்கார்ந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இந்த சீட்டிங் பார்த்தோன்னா எவ்வளோ லோ ஃப்ளோரில் இருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு கோ கார்ட்டில் உட்காந்துருக்கிற ஹைட் தான். நார்மலாக இன்னைக்குள்ள கார்ஸில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஹைட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிங். நம்ம யூஷுவல் கார்ஸ்லேருந்து இந்த லே அவுட்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் இன்னைக்கு நம்ம காரில் பார்த்தோம்னா டிஜிட்டலான இன்ஃபர்டைன்மெண்ட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸ்டியரிங் வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும். நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்டியரிங், பவர் ஸ்டியரிங், ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அனலாக் மீட்டர்ஸ், கூட ஏசிக்கான ஒரு கன்சோல், ஒரு சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம், அவ்வளோதான். டேஷ்போர்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளைன். இன்னொரு நஸ்டால்ஜிக்கான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த கார்ல நீங்க பாக்குற நீங்க என்ன இது திராட்சையை தொங்க விட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கார்ஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொங்க போட்டு நம்ம பார்க்க முடியும். நிறைய ஐடல்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கார் வாங்கக்கூடிய நம்ம வந்து காரை ரொம்ப பிளைனா வச்சிருக்கதான் விரும்புறோம். இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஹேங் பண்றது இல்ல, ஒரு நொஸ்டால்ஜிக்கான ஃபீல். இன்னைக்கு பார்த்தோம்னா கார்ஸ்ல வந்து சென்ட்ரல் கன்சோல் ஒரு பிரைமரியான விஷயம். ஆனா அதுல வந்து பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதோட சைஸ் வந்து பெருசாயிட்டே போகுது, கூட டிஜிட்டல் ஏசி போட்டெல்லாம் ஓட்டுற ஒரு காலகட்டம் கிடையாது. கையை இப்படி வச்சு கேஷுவலா அப்படி ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல்ல தான் டிரைவ் பண்ணுவாங்க. அந்த டிரைவிங் மோட நம்ம ஸ்லைட்டா டிரைவ் பண்ணி பார்ப்போம். சீட் பெல்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல யாரும் போட மாட்டாங்க நம்ம, அதனால இந்த சீட் பெல்ட் இருக்குது. ஆனா கீழே ஆங்கரேஜ காணும், அந்த பக்கில் இல்ல. சீட் பெல்ட் போடாம பழைய ஒரு மெமரியிலே சின்னதா ஒரு டிரைவ் நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே சொல்றது மாதிரி நீங்க கண்டிப்பா சீட் பெல்ட் போடுங்க, உங்க கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்க. பழைய கார்ஸ் டிரைவ் பண்றதுனாலே ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங் தான். காற்று வந்து வெளியில இருந்து நமக்கு அடிக்குது, ரோடு ஸ்மெல் நமக்கு தெரியும். நம்ம ஏசி போட்டு இந்த காலத்துல ஓட்டும் போது வெளியே உள்ள எந்த ஸ்மெல்லும் தெரியாது. என்ஜின் எல்லாம் கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கு. சென் வந்து ஜீரோ என்ஜின் நாய்ஸ் சொன்னா கூட இது டீசல், டீசலோட நாய்ஸ் வந்து உள்ள கேக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணி ஒரு 40 வந்தோடனே ஸ்பீட் நம்ம கேபினுக்குள்ள தெரியுது. உள்ள ஏர் வர்றதுனால நமக்கு ஒரு ஃபிரிக்ஷன் தெரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் தெரிஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இந்த சென்ல நமக்கு ஃபீல் ஆகுற ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப லோ ஃப்ளோர்ல ஒரு கோ கார்ட் கான்செப்ட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சர் தான். இப்ப திருப்புறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா பார்க்கிங் எய்டு வந்து எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் இல்லை, பார்க்கிங் கேமரா இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி டோரில் நம்ம தலையை வெளியே விட்டு பார்க்குறதெல்லாம் ஒரு பழைய நொஸ்டால்ஜிக் ஃபீலிங். ஆக்சுவலி இந்த காரில் பவர் ஸ்டீரிங் தான், ஆனால் பவர் ஸ்டீரிங் ஏதோ கம்ப்ளைண்ட். ஆக்சுவலி அதனால என்னென்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து நம்ம ஹெவியாக மூவ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஆனால்
கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது யூஸ்வலான ஒரு பவர் ஸ்டீரிங் ஸ்டாண்டர்டில் தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா யூஸ்வலி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது விண்டோஸ் எல்லாம் ரோல் அப் பண்ணி ஏசி ப்ளோவர் நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி தான் கேட்போம். இதில் கண்டிப்பாக வின் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸ்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளாசிக் கார், அதாவது இந்தியாவிலே எல்லாருக்கும் பிடிச்ச, இன்றைக்கும் பார்த்தா நமக்கு பிடிக்கக்கூடிய ஒரு காரை ஓட்டணும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். இந்த வீடியோட பர்பஸ் பார்த்தோன்னா இந்தியாவோட ஐகானிக் கார்ஸை வந்து நம்ம மோட்டோவேன் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கொஞ்ச நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீக்கில் ஒரு சென் எங்ககிட்ட வந்து கிடைச்சதுனால தான் இந்த ரிவ்யூ நம்ம ரிவ்யூவில் டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் உங்ககிட்ட பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐகானிக் கார்ஸில் உங்களோட சாய்ஸ்ல இருக்கக்கூடிய காரை நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரீசன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி நடக்கக்கூடிய எவ்ரிடே அப்டேட்ஸ், நம்ம கூட வந்து குயிக் டிப்ஸ் னு சொல்லக்கூடிய ஒரு சேஃபா டிரைவ் பண்றதுக்கான டிப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதையும் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. மத்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஆன Facebook-ஐ நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேனலை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க சேனலை பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் MotoWagon, drive responsibly.